யார் போட்டா, நடிகரா தலைவரா? லாஜிக் பார்க்கணும்ல சார். பாடுனது நடிகர், சட்டம் இயற்றியது தலைவர். என்னைக்கு நடிகர் தலைவரானாரோ அன்னைக்கு சட்டம் போட்டார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வறியவர்கள், ஏழை பாழைகள், திக்கற்றவர்கள், திசை தெரியாதவர்கள் எல்லாம் வாழ்வு பெற்றார்கள் என்றால், கருணை என்கிற அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டியை கான்கிரீட் ஆக்கி காட்டினது எம்ஜிஆர் அவர்கள். அது புரிய வேணாமா? நாளை போட போகிறேன் சட்டம்னா நீ ஓட்டுருவீங்களா? ₹1000 செல்லாதுன்னு நீங்கள் சொன்னால் எவனா நம்புவானா? இப்போ சாரங்கமாணி சொல்கிறாரு, டபார்னு ராத்திரி 8:30 எழுந்திரிச்சு ₹1000 நோட்டெலாம் செல்லாது. தலைவர் சொல்லணும்யா. அப்போ அவர் போட்ட சட்டம் தலைவராக இருந்து கொண்டு, முதலமைச்சராக இருந்து கொண்டு, கடைசி வரைக்கும் கதாநாயகராகவே இருந்தார்னு சொன்னீங்களே, கடைசி வரைக்கும் முதலமைச்சராகவே இருந்தார், யாராலையும் அசைக்க முடியலை. யாராலையும் அசைக்க முடிஞ்சுதா? யாராலையும் அசைக்க முடியாது. அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டு, சார் அவர் முதலமைச்சர் சார், நான் கருணை உள்ளத்துக்கு 2-3 நிகழ்ச்சிகள் மட்டும் சொல்கிறேன். அவர் முதலமைச்சர், கோடம்பாக்கம் காரில் போயிட்டுருக்கார், கோடம்பாக்கம் லெவல் கிராசிங்கில் கார் நிற்கிது, மழை கொட்டுது. இப்படி திரும்பி பார்க்குறார், ஒரு ரிக்ஷா தொழிலாளி மழையில் நனைஞ்சிக்கிட்டு குளிர்ந்து அப்படியே குளிர் தாங்காமல் நடுங்கிட்டு நிற்கிறான். அடுத்த நாள் போய், அடுத்த நாள் அன்றைக்கு சென்னை மாநகரத்தில் ரிக்ஷா இழுத்து கொண்டிருந்த 5000 தொழிலாளிகளுக்கு மழை கோட்டு வாங்கி கொடுத்தவர். இது கலையா கருணையா? இப்போ வந்து தலை தலை ஆட்டி என்ன பண்ண, யார் செய்ய முடியும், யார் செய்ய முடியும்? நடுவரவர்களே, நீங்கள் முன்னுரையில் அழகாக சொன்னீங்கள்ல, சேமிப்பு துறைக்கு சேமிக்க தெரியாதவரை எப்படி தலைவராக போட்டார்கள் அப்படின்னு நீங்கள் உங்கள் முன்னுரையில் சொன்னீங்கள்ல, அதிலே ஒரு விஷயம் இருக்குது, கருணை மனத்துக்கு அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? சேமித்தார் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள், சேமித்தார், செலவழித்தார் அல்ல, சேமித்தார், திருக்குறளின் வழியிலே சேமித்தார். திருக்குறள் என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ சம்பாதிச்சிருக்கிற பணத்தை கொண்டு போய் சேமிக்கணும்னா அதுக்கு சரியான வங்கி, அதுக்கு சரியான பேங்க்கு ஏழை மக்களுடைய பசிக்கிற வயிறுனார், அதில் கொண்டு போய் சேமித்தார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி என்பது திருக்குறள். திருக்குறள் வழியிலே சேமித்தார். கருணையா கலையா? என்ன சேமிக்கலங்கிறீங்க? சேமித்தார் சார். ஆங்கிலத்தில் நான் அடிக்கடி வேணாம், ஆங்கிலம் வேணாம், நம்ம எல்லோரும் பணம் பண்ணுறோம் சார், எல்லோரும் பணம் பண்ணுறோம், எல்லோரும் பணத்தை பயன்படுத்துகிறோம். எத்தனை பேர் சார் பணத்தை பயனுள்ளதாக ஆக்குகிறோம்? இந்த கேள்வி புரியுதுங்களா சார்? நம்ம எல்லோரும் பணம் பண்ணுறோம், வி ஆர் ஆல் ஏர்னிங் மணி, எல்லோரும் பணம் பண்ணுறோம், பணத்தை பயன்படுத்துகிறோம், சட்டை வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், பஞ்சாதிக்கு நகை வாங்குகிறோம், இதெல்லாம் பணத்தை பயன்படுத்துறது. எத்தனை பேர் பணத்தை பயனுள்ளதாக ஆக்குகிறோம்? பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் சம்பாதித்த ஒவ்வொரு பைசாவையும் பயனுள்ளதாக ஆக்கினார். எப்படி பயனுள்ளதாக ஆக்கினார்? ஏழை எளியவர்களுக்கு செய்தார், திக்கற்றவர்களுக்கு தலைவராக இருந்துக்கிட்டு செய்தார், சட்டம் போட்டு செய்தார். அதை தான் யோசி, மக்கள் திலகம் அப்படிங்கிறதா பட்டம், நடிகர் திலகம் என்பது அங்கே கொடுக்கப்பட்ட பட்டம், அது கலை. நடிகர் திலகம்னா கலை, இது மக்கள் திலகம், கலை அல்ல, கருணை. புரியுதா? வந்து வந்து மாட்டிக்கிட்டா நான் என்ன செய்யறது? நீ அவராக சொல்லி, அவராக வந்து வந்து நல்ல சின்ன பயலை செய்தி கேளடாங்கிற பாட்டு, நல்ல நல்ல பிள்ளைகள் சார், காட்சி அமைப்பிலும் சரி, பாடலிலும் சரி, சினிமா தலைப்புகளிலும் சரி, கருணையையே மையமாக வைத்து வாழ்ந்து காட்டியவர் புரட்சி தலைவர் அவர்கள். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல சிக்கினார் பாருங்க, எம் கே தியாகராஜர் பாகவதர் இல்லையா, பியு சின்னப்பா இல்லையா, சொன்னீங்களா? நான் சொன்னேன், நடுவரவர்கள் என்ன சொன்னார்கள், நான் அவரை நேரிலே சந்தித்தேன், சந்தன மரம் தங்க நிறம் கொண்டு வந்ததைப் போல இருந்தது அப்படின்னு ஒரு கவிதை சார், கவிதை அபிராமி கவிதை சார். சந்தன மரம் பொன் வண்ணம் கொண்டது போல, அழகு சார், அழகு அழகு சார். எங்கள் அப்பா எனக்கு எம் ராமச்சந்திரன் பேர் வச்சபோது வருத்தப்பட்டேன் சார், ஒரு கருத்த பயலுக்கு போய் அவ்வளோ அந்த பேரை கொண்டு போய் வச்சுட்டாங்களே, வருத்தப்பட்டேன் சார். பொன் நிறம் சார், அழகு சார். அப்படியே எம் கே தியாகராஜ பாகவதர் மனசு கொண்டாங்க,
அதே அழகு, நிறம் சூப்பர் நிறம். எம் கே தியாகராஜ பாகவதர், எம்ஜே எம் கே தியாகராஜ பாகவதர் எம்ஜிஆர் அவர்களைப் போலவே அழகாக இருந்தார்கள். ஆனால் எம் கே தியாகராஜ பாகவதற்கு நூற்றாண்டு விழா இல்லை, எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா இருக்கிறது. அவரும் கலைஞர், இவரும் கலைஞர், புரியுதா? அப்போ எது தூக்கியதை தூக்கலாக நிற்கிறதுன்னு பார்க்கணும்ல. பியு சின்னப்பா எப்படி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சிலம்பாட்டத்திலும் வாழ்விலும் கலைப்பணியை மிகச்சிறப்பாக திரைத்துறையில் காமித்தார்களோ அதே போல சிலம்பாட்டத்தில், சினிமாவில் சிலம்பாட்டம் ஆடி ஜெயித்தவர் பியு சின்னப்பா அவர்கள். பியு சின்னப்பாவுக்கு நூற்றாண்டு விழா இல்லை. திரையிலே வந்து சிலம்பாட்டம் ஆடிய எம்ஜிஆருக்கு அல்ல நூற்றாண்டு விழா. நெஞ்சு பூராம் இந்த மக்களை சுமந்தாரே, நினைப்பு பூராம் மக்கள் மேல் வைத்திருந்தாரே, அந்த கருணை உள்ளத்துக்கான மரியாதை தான் இந்த நூற்றாண்டு விழா. கலைப்பணிக்காக அல்ல. எத்தனையோ கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். பெரியோர்களே, நான் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு எக்ஸ்பான்ஷன் சொல்லவா? அது எம்ஜிக்கு என்னன்னு எனக்கு எக்ஸ்பான்ஷன், நான் என்னை பொறுத்தவரை நான் ஆங்கில பேராசிரியர் அறிமுகப்படுத்தினதுனால சொல்கிறேன். மெர்சிஃபுல் ஜெனரஸ் ராமச்சந்திரன், இரக்கமும் தாராள மனமும் உள்ளவர் தான் மெர்சிஃபுல் எம்ஜி ஜெனரஸ் ராமச்சந்திரன். இப்போ நான் நாலு நிகழ்ச்சிகள் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, நாலஞ்சு நிகழ்ச்சிகள் சொல்கிறேன். கருணையா கலையா என்று தீர்மானிக்கலாம். ஒன்று, ஒரு பெட்டி ஷாப் வச்சுருக்கான், ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறான் பாரிஸ் கார்னரில் சென்னையில். மாநகராட்சிக்காரங்க போய் அது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது, அதை எடுத்துடணும் அப்படின்னு போய் அவனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவன் ஏழை, அவனுக்கு வேறு வழி இல்லை. எம்ஜிஆர் அவர்களிடத்துல மனு கொடுக்குறான். இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன பெரிய சிக்கல் தெரியுமா? மாநகராட்சிக்கு விரோதமாக முதல்வர் ஒரு திட்டம் சட்டம் போட முடியாது. ஆனால் அந்த பெட்டி ஷாப் ஓனர் அந்த பெட்டிக்கடை அவனை பெட்டிக்கடையை நீக்கு, இடத்த விட்டு எடுத்துரு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புலம்பு போயிடும். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அதுதான் கருணை உள்ளம். அவர் என்ன செய்தாருமா, ரெண்டு மூணு நாள் அந்த பக்கமாக போகையில் காரை நிறுத்தி அந்த பெட்டிக்கடை நடத்துகிற கடைக்கிட்ட போய் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுவார். அந்த பக்கமாக கார்பரேஷன் அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் அங்கெங்கேயும் போகையில், ஏ முதலமைச்சரே போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னா அப்போ அந்த பெட்டிக்கடைக்காரருக்கு முதலமைச்சரும் கடை வச்சுக்கப்பான்ட்டான். பெட்டிக்கடையெல்லாம் எடுக்க வேணாம் அப்பா, வச்சுக்க வேணாம். இங்கே பாருங்கள், மாநகராட்சிக்கும் பிரச்சனை இல்லை, பெட்டிக்கடைக்காரனுக்கும் பிரச்சனை இல்லை. இதுதான் கருணை, இதுதான் கருணை. 1980 நடுவர் அவர்களே, மதுரை அரசாங்க ஆஸ்பத்திரி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காமராஜர் அவர்களுடைய காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது காவல்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அங்கே மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் சாதாரண வார்டில். அந்த கக்கன் அவர்களை பார்ப்பதற்காக, நம்ம முத்து, மதுரை மேயர் முத்து அவர்களை பார்ப்பதற்காக எம்ஜிஆர் அவர்கள் அங்கே போகிறார்கள். மதுரை மேயர் முத்தையை பார்த்து விட்டு திரும்பி வருகிற போது கூட வந்தவர்கள் சொன்னார்கள், அமைச்சராக இருந்த கக்கனும் இங்கே தான். அந்த கட்சி கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, காங்கிரஸ் கட்சி, கக்கன். கக்கன் அவர்களும் இங்கே தான் சிகிச்சை பெற்று. என்ன செய்தார் தெரியுமா, என்ன செய்தார் தெரியுமா? எங்கே முதல்ல சொல்ல வேண்டாமா இதை முதல்ல கக்கன் இங்கே இருக்கிறாருங்கிறதுலப்பா முதல்ல சொல்லியிருக்கணும். எங்கப்பா எந்த வார்டில் பார்க்காருன்னு போய் அவர் ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறார் கக்கன். அவர் ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு படம் போட்டிருக்கா சார், ஃபோட்டோ இருக்குது சார், ஃபோட்டோ இருக்குது, நிரூபணத்துக்கு ஃபோட்டோ இருக்குது, நான் கொண்டு வரல ஆனால் என்கிட்ட இருக்குது. கக்கன் அவர்களுடைய கையை பிடி, எதிர்கட்சிக்காரங்க சார், எதிர்கட்சிக்காரங்களாக இருக்கவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்கய்யா, நான் செய்யறையா அப்படின்னு சொல்லி கண் கலங்கினார். அதான் சார் கருணை. என்ன கலை பண்ணி, என்ன நாடோடி மன்னன், மன்னாதி மன்னன், அதெல்லாம் படம் சார், இதெல்லாம் பாடம் சார். அவர் சொன்னதெல்லாம் படம், நான் சொல்கிறதெல்லாம் பாடம். இன்னும் ரெண்டு ரொம்ப உருக்கமான ரெண்டு செய்தி சொல்கிறேன். அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார்கள், அறிஞர் அண்ணா அவர்கள். நெய்வேலியில் பேசிக்கிட்டு இருக்கிற போது வாரியார் சுவாமிகள் அது குறித்து ஒரு தகவல் சொல்லிவிட்டார். ஒரு மாதிரி பேசிட்டார் வாரியார் சுவாமிகள்.
திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவரை தாக்கிட்டாங்க கோபத்தில். ஏன்னா தலைவரை தாக்கிட்டாரேன்னு அவரை தாக்கிட்டாங்க. கருணை உள்ளத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இதை நான் சொல்லலை, மாப்போசி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மாப்போ சிவஞானம் அவர்கள் பதிவு செய்த கருத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இட்டுக்கட்டி சொல்லலை. இப்போ வாரியார் சுவாமிகளை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தாக்கிவிட்டார்கள். இதை விட்டுட்டோம்னா வாரியார் சுவாமிகள் எந்த ஊருக்கு பேச போனாலும் அங்கே இதே நிகழ்ச்சி தொடரும். அப்போ என்ன செஞ்சார் தெரியுமா? கருணை உள்ளத்தோடு புரட்சி தலைவர் அவர்கள் வாரியார் சுவாமிகளை ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து வாரியார் சுவாமிகளையே அதுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தார். யார்? புரட்சி தலைவர் அவர்கள். வாரியார் சுவாமிகள் கையினாலேயே பொன்மணச்செம்மல் என்கிற பட்டத்தையும் வாங்கினார். இப்போ என்ன ஆயிடுத்து தெரியுமா? இனிமேல் வாரியார் சுவாமிகளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, எங்கேயும் போகலாம். ஏ, நம்ம தலைவருக்கு பொன்மணச்செம்மல்னு பரிசு கொடுத்துட்டாரப்பா, அன்னைக்கு ஏதோ எக்குதப்பா, ஏதோ வாய் தவறி ஏதோ சொல்லிட்டாரப்பா, விழப்பா. இதாயா எம்ஜிஆர்? இதா எம்ஜிஆர்? அவர் யார்? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர். யா எம்ஜிஆர் அவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர், வாரியார் அவர்கள் ஆன்மீகத்தை சார்ந்தவர். அவரை காப்பாற்றணும்னு இவருக்கு என்ன? அவரை காப்பாற்றணும்னு என்னையா இருக்கு இவருக்கு? இவ்வளோத்துக்கு அவருடைய தலைவரை ஒரு மாதிரி பேசினவர், அவரை காப்பாற்றணும்னு. அதான் அதான், கட்சி இல்லை, சாதி இல்லை, மதம் இல்லை, மனிதர், 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 மனிதம், மனித நேயம். இந்த மனித நேயத்தினுடைய எபிட்டோம் ஆஃப் ஹியூமனிசம், மனித நேயத்தினுடைய மொத்த உருவத்தை படமாக வரைந்தால் எம்ஜிஆர் படம் வரும்யா, எம்ஜிஆர் படம் வரும்யா. மன்னாதி மன்னனா வரும்? மன்னாதி மன்னனே பொதுவான வார்த்தை தானே, எந்த மன்னன் வருவான்? எம்ஜிஆர்னு ஒரு படம் போட வேண்டாயா? மனித நேயத்துக்கு ஒரு படம் போட்டீர்கள் என்றால் அது எம்ஜிஆர் படம் தான் அதில் வரும், எம்ஜிஆர் படம் தான் வரும். பசித்தவர் முகம்பார், விவேகானந்தர் சொன்னார், பசிக்கிறவனுக்கு ரொட்டி துண்டின் வடிவிலே கடவுள் காட்சி அளிக்கிறார். நான் சொல்லுகிறேன், அதை மாற்றி சொல்லுகிறேன், பசித்தவர்களுக்கு எம்ஜிஆரின் வடிவிலே தான் கடவுள் காட்சி அளித்தார். யோசித்து பார்க்க வேண்டாமா? இன்னும் ஆன்மீகத்தை சார்ந்த நேரம் முடிஞ்சிட்டா, ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஒரு ஆண்டு விழா, அப்போ மொரார்ஜி தேசாய் கூப்பிட்டு சிறப்பு விருந்தினர், புரட்சி தலைவரும் போகிறார். எல்லா ஆதீன கர்த்தர்களுக்கும் எல்லா மடாதிபதிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொரார்ஜி தேசாய் வந்துட்டார், புரட்சி தலைவர் வந்துட்டார், எல்லா ஆதீன கர்த்தர்களும் வந்து விட்டார்கள், குன்றக்குடி சுவாமி மட்டும் வரலை. குன்றக்குடி சாமி மட்டும் வரலைன்னு ஒன்று ஒரு ஆதீன அப்படி வருஷ வருஷம் உட்கார்ந்துருக்க ஆதீன கர்த்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, ஏப்பா குன்றக்குடி ஆதீனம் வரலையா, பக்கத்தில் இருக்க ஆதீனம், அது ஏதாவது சமுதாய பணி செய்ய போயிருக்கும். இதெல்லாம் நடந்தது சார், எம்ஜிஆர் காதில் அது விழுறது. சமுதாய பணி செய்ய போயிருக்கும் குன்றக்குடி ஆதீனம். எம்ஜிஆர் அவர்கள் மைக்கு முன்னாடி வந்து பேச ஆரம்பித்த போது, குன்றக்குடி அடிகளார் அவர்களாவது, அவர்கள் ஒருவராவது சமுதாய பணி செய்கிறார்களே என்று நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம ஊர் பாஷை திருநெல்வேலி பாஷையில் சொன்னால் செவுட்டில் அரைஞ்ச மாதிரி, செவுட்டில் அரைஞ்ச மாதிரி. மடம்னா மதம் சம்பந்தப்பட்டதா மனிதம் சம்பந்தப்பட்டதா? மடம் மதம் சம்பந்தப்பட்டதா மனிதம் சம்பந்தப்பட்டதா? மடம் மனிதம் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும், வெறும் மதம் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது என்று அன்றைக்கு மேடையிலே நிறுவியவர் எம்ஜிஆர். கருணையா கலையா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேணும். நிறைவு செய்கிறேன். மாப்போசி அவர்கள் சொன்னார்கள், நடிகர்களால் நாடாள முடியாது அப்படின்னு நினச்சி பார்த்து சொன்னார். ஆனால் அவர் திருக்குறள் ஒன்று சொன்னார், பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடை வேந்தன் தகைமக்கண் தங்கிற்று உலகுன்னு ஒரு திருக்குறள் சொன்னார். அவர் ஆட்சி செய்த காலம் முழுவதும், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்த காலம் முழுவதும் இந்த திருக்குறளை தன் தலைமையில் வைத்து போற்றினார். ஒரு செய்தி நிறைவு செய்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்கல்ல, இப்போ தானே செல்ஃபி அது இது, ஏ தனியாக நிற்கிற யானைக்கு முன்னாடியாக போய் செல்ஃபி எடுப்பான், ஒரு பயவுள்ள எடுத்துருக்காயா, அது தூக்கி விட்டு மீச்சிட்டு எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஒத்த யானையாக இருந்தால் கிட்ட போகக்கூடாது. அந்த விவரம் கூட இல்லாமல் அது மிரண்டு போய் நிற்க யானைக்கு முன்னாடி போய் சேர்த்துட்டுருக்கான்.
அது சொப்புனாடிச்சு. அது செல்ஃபி கில்ஃபிலாம் இப்போ கிடையாது. தொண்டர்களோடு தொண்டர்களாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னா நடுவரவர்களை நான் நெகிழ்ந்து சொல்லுகிறேன், வெறும் லிப் சர்வீஸாக உதட்டளவில் சொல்லலையே, உள்ளபூர்வமாக சொல்கிறேன், இன்றைக்கு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் சக அமைச்சர்களை உட்கார வைத்து அவர் நின்று கொண்டு எடுத்த ஃபோட்டோ நிறைய உண்டு சார். அவர் நிற்பார், யார் முதலமைச்சர் நிற்பார், சக அமைச்சர் திருச்சி சவுந்தரராஜன் உட்கார்ந்துருப்பார், ஃபோட்டோ இருக்குது சார். அது மாதிரி இதை மட்டும் சொல்லிட்டு முடியாது. குரூப் தொண்டர்கள் வந்து ஐயா ஐயோ ஃபோட்டோ ஃபோட்டோ உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துங்க, இப்போ நம்ம வெளியே உட்காந்துருக்கையில் ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அது மாதிரி அது ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறார், நீங்கள் மட்டும் விழவே மாட்டேங்கிறீங்களேங்கிறாரு இல்லை பக்கமாக வந்து ஐடியா ஐயா தலைவரே ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து எடுத்து வா 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 பக்கத்தில் வந்து நின்றுக்கோ. அப்போ நிறைய பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிற்பாங்க, 10-15 பேர், ஏப்பா ஃபோட்டோ எடு. அவன் இப்போ தலைவர் சொல்லையில் மறுக்க முடியாதுல்ல, அவன் ஃபோட்டோ எடுத்துருவான் ஃபோட்டோகிராஃபர், இவன் ரொம்ப நன்றி தலைவரே அப்படின்னு கிளம்ப போவான். இப்போ இந்த காட்சியை மட்டும் நினச்சி பார்த்துங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டவனுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோகிராஃபருக்கு சிக்கல் என்னென்னா, அப்போல்லாம் நெகட்டிவாக கழுவி பிரிண்ட் போடணும். இப்போ இந்த கூட்டத்தில் இவன் ஒருத்தன் ஆசைப்பட்டான், அவர் நிறைவேற்றியாச்சு, இவன் ஃபோட்டோ எடுத்துட்டான், இப்போ அவனுக்கு தொழில் நஷ்டம். யாருக்கு? ஃபோட்டோகிராஃபருக்கு. காப்பியை போட்டு கொடுத்தா தானே காசு. இவன் தலைவரோட ஃபோட்டோ எடுத்துட்ட சந்தோஷத்தில் இவன் கிளம்பிடுவான், யார் தொண்டன். அப்போ என்ன செய்வார் தெரியுமா அவர், என்ன செய்வார் தெரியுமா, தம்பிக்கு வா ஃபோட்டோ எடுத்துட்ட காப்பி வேண்டாமா, ஃபோட்டோகிராஃபர் உங்கள் அட்ரஸை இவர்கிட்ட கொடுங்க, யார்கிட்ட, தொண்டன்கிட்ட கொடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த கருணை பாருங்கள், தொண்டனுக்கும் தலைவனுடைய படம் கையிலே இருக்கிறது, ஃபோட்டோகிராஃபருக்கும் தொழில் நஷ்டம் இல்லை. இதுதான் சார் எம்ஜிஆர், இதுதான் எம்ஜிஆர். நிறைவு செய்கிறேன் நடுவரவர்களே, எம்ஜிஆர் என்றால் மெர்சிஃபுல் ஜெனரஸ் ராமச்சந்திரன், தாராள மனம் உள்ளவர், கருணை உள்ளவர். கருணையினால்தான் நீங்கள் சொன்ன முன்னுரையில் சொன்னதையே சொல்லி முறை, மற்றவர்களுக்கு என்ன நன்மை விளையும் என்று ஒன்று சொன்னீங்களா, உங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தை வச்சு மற்றவர்களுக்கு என்ன நன்மை விளையும் என்பதை கருதியே ஒவ்வொரு இன்ச்சு ஸ்டெப்பையும் எடுத்து வைத்தவர், கருணை உள்ளத்தினால் வாழ்ந்தவர், கருணை உள்ளவர்களுடைய உள்ளத்திலெல்லாம் வாழ்கிறவர்கள். கலைப்பணி ஒரு பக்கம் இருந்தாலும் கலைப்பணியையும் தூக்கி சாப்பிடுகிற கருணை உள்ளம்தான் மக்கள் திலகத்தினுடைய பெரும்புகழுக்கு பெரிதும் காரணம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பல சம்பவங்களை அவர்கள் தொகுத்து சொன்னார்கள். நான் நேரடியாக அனுபவித்த ஒரு விஷயம், நான் நீண்ட காலம் குன்றக்குடி அடிகளார் அவர்களோடு கூட இருந்தவன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அடிகளார் அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி இருந்தது. ஆனால் மண்டைக்காடு என்ற இடத்துல மத கலவரம் நடந்தபோது அடிகளார் அங்கே போய் நின்று ஆர்ச்சி பிஷப்பை பார்த்து சமரசம் ஏற்படுவதற்காக ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணார். அந்த நேரத்தில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை கூப்பிட்டு அடிகளாரை பாராட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று புரட்சி தலைவர் அவர்கள் கருத்து தெரிவித்தார். சொல்லிட்டு அந்த மேடையில் பேசுகிறார், மண்டைக்காடு கலவரத்தின் போது அடிகளார் அவர்கள் அங்கு போய் நின்று இந்த அரசு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொன்னார். மக்களுக்குள் சமரசத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்தார். இது போன்ற மடாதிபதிகள் இருந்தால் எங்கள் ஆட்சிக்கு சௌகரியமாக இருக்கும் என்று ஒரு வார்த்தை அடிகளாரை புகழ்ந்து அதே மேடையிலே புரட்சி தலைவர் அவர்கள் பேசினார்கள். நான் காதுபட கேட்டிருக்கிறேன். அப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருந்தவரை கூட மறுபடியும் அவருடைய மேன்மை அதை வருகிற போது பாராட்டுகிற பண்பு அவருடைய தனிப்பட்ட பண்பு. நம்ம ரெண்டு பேருடைய விவாதத்தையும் கேட்டோம். இப்போது பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்கள் இங்கே கலைப்பணி என்பதை எடுத்துரைக்க வருகிறார்கள்.